हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी नम्म रोम्बवे क्रिस्पियान मेदु वड़ा एप्डी पन्रदु अप्डीन पाक पोरों। नींगे एनोड़ चैनल फर्स्ट टाइम पाकरींगे अप्डीना मरकाम सब्सक्राइब पन्नुंग, पकत्तिल इरुक्कर बेल आइकन प्रेस पन्नुंग। तेवयान इंग्रीडियंट्स एन्नेल्लाम पात्तरलाम। इप्पो नान ओरु कप उडच्च उलुंद ओरु 4 अवर्स वाश पन्नीट्टु ऊर वच्चिरुंदेन। वाटर எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு ஒரு பிளெண்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முழு உலந்து கிடைச்சதனா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு முக்கால் கப் தண்ணி எடுத்துர்க்கேன். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு கால் கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல மையாட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். எந்த கிரெயின்ஸ்மே இருக்க கூடாது. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது கிரைண்ட் பண்றதுக்கு. இதல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிருக்கேன். அதை நல்லா mix பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம கிரைண்டர்ல பண்ற மாதிரி உள்ள கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கையால நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க பேட்டரை. அதாவது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பேட்டர் வந்து ரொம்ப லைட்டாவும் ஃப்ளஃபியாவும் ஆகும். இது கூடவே ஒரு பாதி வெங்காயம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை chop பண்ணத ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க இஞ்சி, மிளகு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்றதா இருந்தா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கேன் ஃப்ரை பண்றதுக்காக. நான் இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் அதோட பேக் சைடை தண்ணியில டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணிட்டு நல்லா தண்ணியை ஊதறிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறமாட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆள்காட்டி விரல தண்ணியில டிப் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு ஹோல் மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்டிலாட்டு எண்ணெயில் அதை டேர்ன் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிறதையும் பண்ணிடலாம். அந்த வடிகட்டியில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் படும்போது நல்லா பொட்டி தெறிக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஆயில் வந்து லோ டு மீடியம் ஹாட்டாக இருக்கணும். ஒரு சைட் குக்கான ஒன்று அதை டேர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இதுவே கிரைண்டரில் பண்ணுற பேட்டராக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே திக்காக கிடைக்கும். ஆனால் நம்ம பிளெண்டரில் பண்ணுறனால அந்த அளவு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்காது. கையால் வடை தட்டி போடுறது எல்லாருக்கும் வராது. அதனால் இந்த மாதிரி டீ ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். கரெக்டான ஷேப் கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியான அதே டைமில் சாஃப்டான வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி ஒரு பேப்பர் டவலில் ட்ரைன் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே கம்மியாக தான் எண்ணெய் குடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை விட அதிகமாக அரிசி மாவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து ரொம்ப ரப்பரியாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு கரெக்டான ப்ரொப்போர்ஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இதை கோகோனட் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.